ஹே ஹாய் கைஸ், நான் இன்னைக்கு முதன் முதலாக ஒரு சீரியல போடலான்னு இருக்கேன். தமிழ் வோக்கல் கேண்டி சேனலுக்கு கொடுத்த ஆதரவையும் இந்த சேனலுக்கு கொடுங்க. இது தமிழ் வோக்கல் கேண்டி 2 ஒன்லி சீரீஸ்க்காக நான் இன்னைக்கு போட போற சீரீஸ் கீப் பிரீத்திங். இதுல சீசன் 1 6 பார்ட் இருக்கு. 6 பார்ட்டையும் எக்ஸ்டெண்ட் பண்ண போறது இல்ல, மொத்தமாவே உங்களுக்கு ஒரு கதையா சொல்லிடலான்னு இருக்கேன். ஒரு வீடியோல எத்தனை பார்ட்டை வந்து என்னால கவர் பண்ண முடியுதோ அத்தனை எபிசோட்ஸ் கவர் பண்ணி நான் உங்களுக்கு போடுறேன். நீங்க என்ன டைம் போடலாம் அப்படிங்கறத மட்டும் எனக்கு மெசேஜ்ல சொல்லுங்க. இந்த சீரீஸ் வந்து ஒன் மேன் ஆர்மின்ற மாதிரி ஒன் கேர்ள் ஷோ, ஒரு குறிப்பிட்ட பெண்ணோட முழு வாழ்க்கை வரலாறையும் இந்த கதையில காட்டியிருப்பாங்க. அவ எப்படி வளர்றா, அவளோட குணங்கள் என்ன, அவளோட ஆபீஸ்ல என்ன நடக்குது, அவ பாய் ஃப்ரெண்ட் கிட்ட என்னத்தை சந்திக்கிறா, அவங்க அப்பா எப்படி அவகிட்ட நடந்துக்கிறாரு, அவங்க அம்மா என்ன பண்ணினாங்க அவளுக்கு அப்படிங்கறத முழுசா இந்த கதையில காட்டியிருப்பாங்க. பட் இது ஒரு சர்வைவல் ஸ்டோரி. கதையோட ஒன்லைனர் என்னன்னா, ஹீரோயின் தன்னோட அம்மாவை பார்க்க போறா. எல்லாருமே அம்மாவை பாப்பாங்க இல்லையா, வெளியூர்ல வேலை செஞ்சாலும் சரி வேற இடத்துல இருந்தாலும் சரி அம்மாவை பாப்பாங்க இல்லையா. பட் இவளோட கதையில கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்கும். அவளோட அம்மா சின்ன வயசுல அவளை விட்டு போயிருப்பாங்க, எங்க போயிட்டாங்க என்ன ஆனாங்கன்றது தெரியவே தெரியாது. ஒரு காலகட்டத்துல அவங்க நிறைய லெட்டர்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, அதை அவங்க அப்பா மறைச்சிடுறாரு. அந்த லெட்டர்ஸ் எல்லாம் அவளுக்கு கையில கிடைச்சோன்னா அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க அம்மாவை மீட் பண்றதுக்காக கிளம்புறா. அவ டிராவல் பண்றது ஒரு சின்ன விமானத்துல, அந்த விமானம் விபத்துக்குள்ளாகுது. அது ஒரு பெரிய அமேசான் மாதிரி இருக்கிற காட்டுக்குள்ள விழுந்துடுது. அந்த காட்டுல இருந்து அவ வெளியில தப்பிச்சு வந்தாலா அவங்க அம்மா விழுந்துருதுங்க. அந்த சமயத்துல தலைகீழ கடக்குற பிளைட்ல இருந்து இவ எப்படியோ சீட் பெல்ட ரிலீஸ் பண்ணி வெளியில வந்து சாம காப்பாத்திடுறா. சாமும் கீழே வந்துடுறான். வந்த வேகத்துல அவன் என்ன பண்றான், டக்குன்ட்டு அந்த பிளைட்ல இருந்து வெளியில போக ட்ரை பண்றான். ட்ரை பண்ண வேகத்துல என்ன ஆகுதுன்னா, வெளியில இருக்க தண்ணி எல்லாம் உள்ள பாஞ்சு அப்படியே பிளைட் இன்னும் முழுகி தண்ணி, பிளைட்டுக்குள்ள தண்ணி ஃபுல்லா நிரம்பி அப்படியே பிளைட்டு கீழே வந்து இறங்கிடுதுங்க ஏரிக்குள்ள. அந்த சமயத்துல இன்னொருத்தர் ஜார்ஜ் இருந்தார் இல்லைங்களா, அவரால் சீட் பெல்ட கழட்டினாலும் எந்திரிக்க முடியல. ஒரு பெரிய கம்பி அவர் கால குத்திட்டு இருக்கு. அதை எவ்வளவோ ட்ரை பண்ணி ரிமூவ் பண்ண பாக்குறான், ஏன்னா தண்ணி ஃபுல் ஆயிடுச்சு. அவரால் பிரீத்த கண்ட்ரோல் பண்ண முடியல, அதே இடத்துல இறந்து போயிடுறாரு. டக்குன்னு இவன் வெளியில மூச்சு குடிச்சுக்கிட்டு சாம் கிட்ட வர்றா. சாம் என்ன பண்றான், அவனுக்கு நீச்சலே தெரியாது போல இருக்கு, தப்பிச்சும் போதும் மேல வந்திருக்கான் தண்ணி லெவலுக்கு மேல, பட் அவனுக்கு நீந்த தெரியல. என்ன பண்றான், இவன் வந்து அவனை ஹெல்ப் பண்ணி கூட்டிட்டு வெளியில கரைக்கு வரைக்கும் கூட்டிட்டு வரான். கூட்டிட்டு வந்து பார்த்தா இவனுக்கு சுத்தமா சுயநினைவே கிடையாது. அப்பதான் பாக்குறான் அவனோட கால பெரிய இன்னொரு கம்பி குத்தி இருக்கு, பிளட் பயங்கர லாஸ் ஆயிட்டு இருக்கு. அவனோட பெல்ட் ரிமூவ் பண்ணி அவளுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் குடுக்குறான். அவனுக்கு அப்பயும் பிளட் நிக்கல. டக்குன்னு அவனோட ஷால ரெண்டா கிழிச்சு அவனுக்கு கட்டு போட்டு விடுறா. அந்த சமயத்திலயும் அவனுக்கு வந்து பிளட் நிக்கல. எப்படியோ ட்ரை பண்ணி குச்சி கிச்சி வச்சு ரெண்டு தடவை கட்டி எப்படியோ அவனோட பிளட்ட நிறுத்திடுறா. பட் சாமும் சுத்தமா சுய நினைவா எழுந்துடுறான். அந்த காட்டுக்குள்ள அவ இன்னசென்ட் வேற என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சிட்டு இருக்கா. ஒரு வழியும் இல்ல, போட்டிருக்க துணியெல்லாம் ஈரமா இருக்கு, எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி காய வச்சு ஏதாவது சிக்னல் இருக்குமா அப்படின்னு ஒரு மலை உச்சிக்கு போய் பாக்குறதுக்கு முன்னாடி, சாம் நான் எங்கேயும் உன்னை விட்டு போகல, மேல போய் சிக்னல் கிடைக்குதான்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போய் சிக்னல் இருக்குதான்னு ட்ரை பண்ணி பாக்குறா. அவன் போன்ல டக்குன்னு ஓடி வந்து சாமோட பாக்கெட்ல வேற ஏதாவது போன் இருக்குதான்னு எடுக்கிறான். அதையும் எடுத்துட்டு போயிட்டு செக் பண்ணி பாக்குறான். சிக்னலே அவளுக்கு சுத்தமா கிடைக்கல. ஏன்னா அவ ஒரு மலை மேட்ல ஏறி பாப்பாங்க. அந்த மலை உச்சில இருந்து பாக்கும்போது அவ பாக்குற இடமெல்லாம் காடாதான் தெரியும். சோ அங்கிருந்து எங்க வந்து டவர் கிடைக்கும் அப்படிங்கறத ஃபீல் பண்ணிட்டு டக்குன்னு அங்கிருந்து கத்திட்டு கடை பாய் கீழே இறங்கி வரா. இரவு பொழுது வரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் செடிகளை மட்டும் உடச்சிட்டு வந்துட்டு அந்த சாம்
மேல கொஞ்சம் போட்டுட்டு அதை போர்வ மாதிரி போத்திக்கிட்டு எப்படியோ தூங்கிடுறா. தூங்குற நேரத்துல அவளோட பாய் ஃப்ரெண்டோட ஞாபகம் வருது. அந்த நினைப்புல அவ தூங்கி எழுந்துடுறா. காத்தால எழுந்து பார்த்தா சும்மா வந்து சாமி எழுந்துக்கவே கிடையாது. என்ன பண்றதுன்னே தெரியல. இவளுக்கு வேற தண்ணி தாக எடுக்குது. என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது இவ டிராவல் பண்ணி வரும்போது சாம் வந்து ஒரு வாட்டர் பாட்டிலும் சாக்லேட்டும் கொடுப்பான் இல்லைங்களா, அதை பாக்கெட்ல வச்சிருப்பா, அதை எடுத்து சாப்பிடுற இந்த சமயத்துல அவளுக்கு யூஸ் ஆகுது. அது கொஞ்சம் தான் இருக்கு, அதை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருக்கா. எப்படி சாப்பிடுறது என்ன பண்றதுன்னு. இங்க ஒரு மரம் இருக்குங்க. அந்த மரம் வந்து பெரிய மரமா இருக்கு, பட்டு போய் கிடக்குது. அந்த மரத்துல போய் எதை எழுதணும்னு எழுதிட்டு இருக்கா. திடீர்னு பார்த்தா சாமோட குரல் கேக்குற மாதிரி இருக்கு. திரும்பி பாக்குறா, சாம் வந்து முழுகுறான். கிட்டக்கு போயிட்டு சாம் என்னாச்சு எந்திரி, உன கால் வந்து சரி பண்ணிடலாம், அந்த இதை எடுத்துட்டோம்னா போதும், நீ வந்து குணமாயிடுவே அப்படின்னு அவன் சொல்ல, அவன் அதுக்கு எனக்கு இனிமே குணமாகாது, ஏன்னா என் உடம்புல இருக்க மொத்த பிளட்டும் ட்ரெயின் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் நீ மட்டும்தான் இங்க இருந்து சர்வே பண்ண போற. ரெண்டு பேகையும் பிளைட்ல ஒரு போன் இருக்கு, அதுல இருந்து நீ டிரான்ஸ்மிட்டர் இருக்கு, அதுல இருந்து நீ வந்து எஸ்ஓஎஸ்க்கு கால் பண்ணலாம், உனக்கு ஹெல்ப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறான். அவனோட உயிரும் போயிருக்குங்க. பயங்கரமா கதறி அழுகுறா. கொஞ்ச நேரத்துல அந்த கடலோரமா ஒரு சின்ன போட்டோ மாதிரி வந்து ஒதுங்குது. அந்த போட்டோவை எடுத்து பாக்குறா, இவளோட ஸ்கேன் ரிப்போர்ட். ஆமாங்க, இவ பிரெக்னெண்டா இருக்கா. அதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. வயிற்றுல குழந்தை, பழைய நினைவுகள் வேற, சாம் வேற இறந்து போயிட்டோம். அப்படியே இவ இது பிடிச்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்கா. சரி, இப்படியே உட்காந்துட்டு இருந்தா ஒண்ணு வேலைக்காகாது. சாம் சொன்ன மாதிரி நம்ம அந்த பிளைட்ல நீந்தி போய் ரெண்டு போனையும் அங்க இருக்க டிரான்ஸ்மிட்டர்ல எஸ்ஓஎஸ்க்கு கால் பண்ணிட்டு பேகையும் எடுத்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு கிடக்குற ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தண்ணியில குதிக்கிறா. தண்ணியில குதிச்சா பயங்கர குளிர், அவளால தாங்க முடியல. திரும்ப வந்து ட்ரெஸ் போட்டுட்டுல இருந்து சில கட்டைகள்லாம் எடுத்துட்டு வந்து நம்ம படகு மாதிரி கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற கயிறு கீரெல்லாம் வச்சு கட்டி ஃபைனலா அந்த படகை இழுத்துட்டு போலாம். பாய்மர கப்பல் மாதிரி பண்ணிருக்காங்க, அதை இழுத்துட்டு போய் தண்ணியில போடலான்னு போடுறா. கட்டியிருந்த மொத்த கயிறு அவுந்துக்குது, பயங்கர ஃபெட்அப் ஆயிடுறா. அதுல அவ பாய் ஃப்ரெண்ட் கூட அவ என்ஜாய் பண்ணது, பார்ட்டில இருந்தது, அவங்க பேசினது, அவன் ப்ரப்போஸ் பண்ணது, அவ லவ் பண்ண ஆரம்பிச்சு இதெல்லாம் நினைச்சு பாத்துக்கிட்டே வந்துட்டு இருக்கான். சரி, ஒரு முடிவெடுப்போம், ஃபைனலா கண்டிப்பா நம்ம நீந்தி போனா மட்டும்தான் நம்மள சர்வே பண்ண முடியும் அப்படின்ட்டு ட்ரெஸ் போட்டுட்டு ஷூ எல்லாம் போட்டுட்டு நீந்துறதுக்கு ட்ரை பண்றா. பக்கத்துல இருக்க கட்டை இருக்கு இல்லைங்களா, அதுல ஒரு கட்டையை மட்டும் எடுத்துட்டு அதோட ஹெல்ப் மூலமா ரொம்ப குளிர்லயும் அவ கஷ்டப்பட்டு நீந்தி அந்த பிளைட் கிட்ட போயிடுறாங்க. அங்க போயிட்டு கீழே இருக்க பேகை மட்டும் ரெண்டையும் எடுத்துட்டு வந்து மேல ஃபர்ஸ்ட் அந்த கட்டையில மாட்டி வச்சுட்டு திரும்ப கீழே போயிட்டு தம் புடிச்சுக்கிட்டு, நல்ல முடியவே முடியாது, ரீட் பண்ண கூட முடியாது, இருந்தாலும் கீழே திரும்ப போய் எஸ்ஓஎஸ்க்கு கால் பண்றா. கால் பண்ணிட்டு வரலாம்னு நினைக்கிற சமயத்துல எஸ்ஓஎஸ்ல இருந்து அந்த ரேடியோல இருந்து ஏதோ சிக்னல் கிடைக்குது. டக்குன்னு திரும்புறா, அவளோட ஷூ அங்க இருக்க கயிறுல மாட்டிக்குது. ஆல்ரெடி அவளுக்கு பாதி மூச்சுதான் இருக்கு, அது ரொம்ப ஆழத்துல வர கிடக்குது. என்ன பண்றதுனே தெரியல. காலை அப்படியும் இப்படியுமா கஷ்டப்பட்டு விடுவிச்சுக்கிட்டு அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகி மேல வந்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே அந்த கட்டையில அப்படியே காஞ்ச மாதிரி படுத்துடுறா. நடுவுல நடுவுல அவளோட பழைய நினைவுகள் வரும். டக்குன்னு அவ எந்திரிச்சிடறா. எந்திரிச்சு நம்ம கண்டிப்பா ஸ்விம் பண்ணி நம்ம முயற்சி பண்ணி போகணும், நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்ட்டு கஷ்டப்பட்டு நீந்தி அந்த இடத்துல இருந்து வெளியில வந்துடுறா. ஒரு வழியா வந்து சேர்ந்துடுறா. கரை கிட்ட நெருங்கி இருப்பாங்க. அப்ப பார்த்தா ஒரு பெரிய பிரிஸ்லி கரடி அங்க வந்து அவ இருந்தா இல்லைங்களா அந்த கரையோரமா அங்க இருக்கிற அந்த சாக்லேட்டு ஒன்னே ஒன்னு வச்சிருப்பா, அந்த சாக்லேட்டை சாப்பிட்டுருது. இவ தண்ணிக்குள்ள இருந்து ஏன் துரத்துறா. அது மட்டும் இல்லாம சாமோட டெட் பாடி கிடக்கும், அதையும் இழுத்துட்டு போறதுக்கு ட்ரை பண்ணுது. என்ன பண்றதுன்னே தெரியல. இவ கத்து கத்துன்னு கத்துறா. அது திரும்பி பார்த்துட்டு அந்த இடத்துல பாத்ரூம் வேற போயிட்டு அது பாட்டுல மெதுவா ஆடி அசைஞ்சு அந்த இடத்த விட்டு போயிடுது. கடைசியா ஃபைனலா கரைக்கு வந்து அந்த பேக்ல இருக்கிற அவளோட ஒவ்வொரு பொருட்களையும் எடுத்து எடுத்து பாக்குறா. அதுல ஒரு பர்ஸ் வச்சிருக்கா, ஒரு லேப்டாப் இருக்குது, போன் இருக்குது, எல்லாத்தையும் அதை எடுத்து செக் பண்ணி பாக்குறா. அதோட ஒரு கட்ட பழைய ஆல்பமும் இருக்குது. இதுக்கிடையில இவளோட ஆபீஸ் நினைவுகள், அவளோட பாய் ஃப்ரெண்ட் நினைவுகள் இதெல்லாம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு அவளுக்கு. பட் சாமோட பேக் ஓபன் பண்ணா ரெட் கலர்ல பாக்ஸ் மாதிரி என்னன்னோ இருக்குது. அது என்ன பொடின்னே தெரியலங்க. டப்பா டப்பாவா பொடி மாதிரி வச்சிருக்கான். அதெல்லாம் பிரிச்சு பார்த்துட்டு படிச்சு பாக்குறா. அதுக்கப்புறம் சாமோட டெட் பாடி எப்படியே வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குழியா தூண்டி அவனை அடக்கம் பண்ணிட்டு ஒரு குச்சை நட்டு அவனோட வாட்ச் அதுக்கு மேல மாட்டி வச்சிடறா. சாம் மோரார்லஸ் ஒரு ஸ்மக்லர்னு நினைக்கிறேன் அவன் பேக்ல. அது மட்டும் இல்லாம நிறைய பண கட்டுக்கட்டா இருக்குது. அந்த பணத்தை எல்லாம் எடுத்து பாக்குறா. என்ன பண்றதுனே தெரியல. அது கூடவே கண்ணு கண்ணாடி ஒண்ணு இருக்குங்க, கண்ணுக்கு போடுற கண்ணாடி. அந்த கண்ணாடியில இருக்க லென்ஸை யூஸ் பண்ணி அந்த கேஷ் மேல காட்டுறா. பணத்து மேல காமிச்சோம்னா அது என்ன ஆகும், ஃபயர் ஆகும் இல்லையா. நெருப்பை உருவாக்கிடுறா. சின்ன சின்ன சுள்ளிகள் எல்லாம் வச்சு பெரிய நெருப்பை உருவாக்கிட்டு அவளால அந்த சந்தோஷத்தை தாங்க முடியல, எகிரி குதிக்கிறாவ. குழந்தை மாதிரி இருக்கா. ஒரு பக்கம் பார்த்தா பயங்கர கோவக்காரியா இருக்கா, இன்னொரு பக்கம் பார்த்தா பயங்கர குழந்தைத்தனமா இருக்கா. இன்னொரு விஷயம் என்னன்னா, இவ கூட சாம் வந்து பேசுற மாதிரி, இறந்து போன சாம் வந்து பேசுற மாதிரி, அவங்க அப்பா வந்து பேசுற மாதிரி, அவங்க அம்மா வந்து பேசுற மாதிரி அடிக்கடி ஒரு இல்யூஷனும் வருங்க. ஒரு வழியா அன்னைக்கு நைட்டு அந்த நெருப்பு கூடவே அவ ஸ்பெண்ட் பண்ணிட்டு நிம்மதியா தூங்கிடுறா. இதோட செகண்ட் எபிசோட் முடியுது. இதுக்கு வரப்போற சீரியலோட பார்ட்ஸ் வந்து கொஞ்சம் பரபரப்பும் விறுபரப்பும் கலந்து இருக்கும். சோ அது எல்லாத்தையும் மொத்தமா ஒரு வீடியோவா மேக் பண்ணி
உங்களுக்கு அடுத்த வீடியோல போடுறேன். This is Tamil Vocal Candy 2 especially for series.